ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 16/5/2024. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 9:00 உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் முடிஞ்சது, ப்ராசஸிங் ஆஃப் அட்மிஷன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த டைமில் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பர்சனலாக எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணால் தான் டவுன்லோட் பண்ண முடியுமா, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுது அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபினான்சியலாக ரெடி ஆயிடுவோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எம்பிபிஎஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ், எம்பிபிஎஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் பிடிஎஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ், பிடிஎஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், பிடிஎஸ் இன் மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து உங்களுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸ்லையும், அதே மாதிரி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர்லையும், ஓகேங்களா, அலாட்மெண்ட் ஷெட்யூல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஷெட்யூல், அந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த பப்ளிக் நோட்டீஸ், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது, ரவுண்ட் ஒன் எப்போ, ரவுண்ட் டூ எப்போ அப்படிங்கிற ஷெட்யூலுக்கு கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் ஆல் காலேஜஸ், எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ் சீட்ஸ், அதே போல் பிடிஎஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், ஹேஸ் டு பே த டியூஷன் ஃபீஸ் ஃபார் டவுன்லோடிங் தி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் த்ரூ ஆன்லைன் வயா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் ஆர் ஆர்டிஜிஎஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போதே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நம்முடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோரு இதெல்லாம் போட்டு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு, இன்க்ளூடிங் நீட் ஸ்கோர் கார்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணினதுக்கப்புறம், நம்மளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம எந்த ரேங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு டேட் கொடுப்பாங்க, அதில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் நடக்கும். இதெல்லாம் நேற்று வீடியோலேயே டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன், அதை பார்க்காதவங்களுக்காக திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து பிடிஎஃபாக பார்த்துட்டு, நம்மளுக்கு அலாட்டான கேண்டிடேட்டுக்கு அலாட்டான அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அதுக்கு ப்ரியராகவே நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபீஸை நம்ம கட்டினா தான் என்ன ஆகும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 18,073 ருபீஸ், ஓகேங்களா, 18,073 ரூபாய் டியூஷன் ஃபீஸு. இதுவே வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 4.5 lakhs ஒரு சில காலேஜுக்கு இருக்குது, 4.4 lakhs ஒரு காலேஜில் இருக்குது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் கொடுத்துறேன், இதே வீடியோவில் அடுத்த ஸ்லைடில் இருக்கும். அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து சீட்டு உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்னா 5.4 lakhs இருக்கும், ஓகேங்களா. அப்போது இந்த அமௌண்ட்டு வந்து, இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும், த்ரூ ஆன்லைனில் கட்டலாம், ஓகேங்களா, ஆன்லைனில் இவங்க சொன்ன மோடில் தான் கட்டணும். அது போக கவுண்டரில் கட்டுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது அட் த டைம் ஆஃப் ரிசல்ட் அப்போ, அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா நல்லது. உங்களுடைய அப்படின்னு சொல்கிறது மெயினாக ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தால் பெட்டர், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய
அப்பாவோ இல்லைன்னா அம்மாவோ இவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுல எந்த அமௌண்ட்டு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறீங்க இல்லையா, இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் இப்போ இந்த ஒருவேளை உங்களுக்கு ரவுண்ட் ஒனில் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்குது, அப்போ நீங்கள் 4.5 lakhs கட்டியிருக்கிறீங்க. ரவுண்டு டூவில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 18,73 கொடுத்து ரவுண்ட் டூவில் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டின அந்த 4.5 lakhs தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கட்டினது ஸ்டூடெண்ட்டுடைய அக்கௌண்ட்டுனால் உங்களுக்கு வந்து வித்தவுட் எனி டிலே இமீடியட்டாக மீன்ஸ் அந்த கவுன்சிலிங் ரவுண்டு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஒருவேளை வேறு யாராவது ஒரு அக்கௌண்ட்டில் கட்டியிருக்கிறீங்க, உங்கள் ரிலேஷன் வீட்லேயோ ஆர் ப்ரௌசிங் சென்டர்லேயோ, ஓகேங்களா, அப்பா அம்மாவை தவிர மாமா அத்தை இல்லை பெரியம்மா அந்த மாதிரியான அக்கௌண்ட்டில் கட்டிங்கன்னா அதில் வந்து திரும்பவும் அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் நேமும் கேண்டிடேட் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக உங்களுக்கு அமௌண்ட் டிலே ஆகிறதுக்கான டிலே ஆவதற்கான காரணம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி டாக்குமெண்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பேரில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் பிடிஎஸ் சீட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் ஹேஸ் டு பே த டியூஷன் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். இப்போது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து பிடிஎஸ் சீட்டை அலாட் ஆச்சுன்னா மட்டும் அந்த கேண்டிடேட் மட்டும் என்ன பண்ணணும், காலேஜில் நேரடியாக போய் பணம் கட்டிக்கணும், ஓகேங்களா. கவர்மெண்ட் டென்டல் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் அலாட் ஆனாலும் த்ரூ ஆன்லைனில் பேங்க்கில் தான் கட்டணும். ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னென்னா, செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் உங்களுக்கு அலாட் ஆனால் மட்டும் காலேஜில் நீங்கள் போய் கவுண்டரில் கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் நாங்கள் வந்து பொருளாதார ரீதியாக தயாராகிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்காக இதை சொல்லியிருக்கிறோம். ஸோ இது கேட்டார் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணும் போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் போதிய இருப்பு இருக்குதா அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் போதிய பேலன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பர் டேக்கு உங்கள் பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு, பேங்க்குக்கு பேங்க் மாறுபடும், அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் பேங்க்கில் அந்த பிரான்ச்சிலையும் போய் கேட்டுட்டு வந்து ரெடியாக இருந்துக்குங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் அவைலபிள் இன் ஸோ ஃபீ ஸ்ட்ரக்சர் அவைலபிள் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டு www.tnhealth.tn.gov.inலையோ ஆர் tnmedicalselection.org.inலையோ பார்த்துக்கலாம். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஆல் கேண்டிடேட் சுட் மேக் ஷியூர், இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சஃபீசியன்ட் ஃபண்ட் இஸ் அவைலபிள் அட் தர் பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போதிய இருப்பு தொகை உள்ளதா. அதாவது இந்த மினிமம் பேலன்ஸ் போக ஒரு சில பேங்க்கில் 2000 மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 5000 மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் 4.5 lakhs தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதிலிருந்து டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 4.45 lakhs தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், ரிமைனிங் 5000 வந்து அவங்க மினிமம் பேலன்ஸுக்கு எடுத்துக்குவாங்க ஒரு சில வங்கியில் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய பேங்க்கில் பர்டிகுலர் பிரான்ச்சில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு, அது போக உங்கள்கிட்ட போதிய இருப்பு உங்கள் வங்கி கணக்கில் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆல் கேண்டிடேட் சுட் மேக் ஷியூர் சஃபிஷியன்ட் ஃபண்ட் இஸ் அவைலபிள் அட் தர் பேங்க் அக்கௌண்ட் வித் எக்ஸ்பேண்டட் கிரெடிட் லிமிட், அந்த லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. வைல் ரெமிட்டிங் தர் டியூஷன் ஃபீஸ், அப்போது அந்த டியூஷன் ஃபீஸ் கட்டும்போது உங்களுக்கு இந்த தகவல்களெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். த அலாட்டட் கேண்டிடேட் சுட் டவுன்லோட் தர் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ஜாயின் தர் கோர்ஸ் இந்த கன்சர்ன்ட் மெடிக்கல் காலேஜ். அப்போது நீங்கள் முதல்ல உங்களுடைய டியூஷன் ஃபீஸை
ஆன்லைனில் கட்டினா மட்டும்தான் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகும். அப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நேரடியாக சென்று இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டு ஓகேங்களா, அந்த அட்மிஷன் அத்தாரிட்டிஸ் அங்கே இருப்பாங்க, அவர் டீன் சாரையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஆனதை சொல்லிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷன் ஆன் ஆர் பிஃபோர் த ஸ்டிபுலேட்டட் டைம் உங்களுக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுலேருந்து 2 days கொடுப்பாங்க, 3 days கொடுப்பாங்க, அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் ஒரு கல்லூரி அலாட் ஆகிடுச்சின்னா அந்த கல்லூரியில் போய் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி சேரும் வரைக்குமான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ திரும்பவும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டதுனால இன்னொரு டைம் சொல்லிடுறேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2023 ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸு. ஒருவேளை 2024 இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா அதை வந்து அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அரசு கல்லூரி MBBS அலாட் ஆச்சு அப்படின்னா 17,73 மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். இதுவே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த கல்லூரிகளெல்லாம் கிடைக்குது, PhD கிடைக்குதுன்னா 4.5 lakhs உங்கள் அக்கௌண்ட்டில் இருப்பு இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாலனா 13,00,000 ரூபா இருக்கணும். NRI கோட்டானா 24.5 lakhs இருக்கணும். NRI லேப்ஸ் இருந்தால் 21.5 இருக்கணும். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் NRI கோட்டாக்கும் NRI லேப்ஸ் இருக்கும் எல்லா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்போது கவர்மெண்ட் கோட்டா மட்டும் ஒரு சில கல்லூரிகளில் மாறுது. எந்தெந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகைக்கு 4.4 lakhs, கற்பக விநாயகருக்கு 4.35 lakhs, தாகூராக இருந்தால் 4.35 lakhs, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுக்கு 4.5 lakhs, வேளம்மாளுக்கு 4.4 lakhs, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜுக்கு 4.35, ஸ்ரீ மூகாம்பிகைக்கு 4.35 lakhs, திருச்சி SRMக்கு 4.5 lakhs, கற்பகம் மெடிக்கல் காலேஜுக்கு 4.4 lakhs, மேல்மருவத்தூருக்கு அப்போது ஒரு சில கல்லூரியில் 4.5, இன்னொரு சில கல்லூரியில் 4.4 lakhs இல்லைன்னா 4.35 lakhsாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ NRIலேயோ NRI லேப்ஸ்லேயோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேங்களா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ESIC KK நகர் சென்னையில் உங்களுக்கு அலாட் ஆகுதுன்னா 1 lakh rupees உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாக இருந்ததுன்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூராக இருந்ததுன்னா 53,000 rupees உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் செலுத்தணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆச்சுன்னா 3 யூனிவர்சிட்டி அட் ப்ரெசென்ட் இருக்குது, சீட் மேட்ரிக்ஸில் ஏதாவது ஆட் பண்ணால் அதையும் நான் உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் சொல்லிடுறேன். அப்போ இங்கே வந்து 5.4 lakhs உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லாமே எல்லா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் 16.2 lakhs, NRI கோட்டாக்கு இந்த 3 யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா 29.4 lakhs, இதுவே NRI லேப்ஸ் தான் இருந்ததுன்னா 25.8 lakhs ஓகேங்களா. அடுத்தது BDSல் கவர்மெண்ட் கோட்டா BDS கிடச்சிதுன்னா 2.5 lakhs, அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 6 lakhs, NRI கோட்டாவில் சீட்டு கிடச்சிதுன்னா உங்களுக்கு 9 lakhs ஓகேங்களா. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் வேண்டி கேட்டுக்கொண்டதற்காக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் சொல்லியிருக்கிறோம். எப்படி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் இப்போ தான் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024னுடைய என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் யூஜி 2024க்கு எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துட்டு
அதுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். இப்போ நீட் யூஜி 2024 எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025 நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.